फ्रेंड्स वेलकम टू नलास होम कुकिंग इनकी नंबर रोम्बवे टेस्टिया वाइट सॉस पास्ता एप्पडी सेयरदनु पाक्कलाम इदु सेय्य तेवैयान पोरुट्कल ना इनकी काल लिटर काच्चना पाल वंदु एडुत्तिरुक्केन 100 ग्राम पेन्नी पास्ता वंदु एडुत्तिरुक्केन नींगा एंद पास्ता वेणालुम एडुत्तुक्कलाम ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கேன் ஒரு அரை கேப்சிகம் நல்ல நீல நீலமா கட் பண்ணி எடுத்துக்கேன் ஏழு பல் பூண்டை நல்ல சின்ன சின்னதா chop பண்ணி எடுத்துக்கேன் chili flakes pepper தூள் butter மைதா மாவு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமா பீசா சீசனிங் எடுத்துக்கேன் இப்போ நம்ம பாஸ்தா வந்து வேக வெச்சிரலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் தண்ணி வந்து சூடு பண்ண வெச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கறேன் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வேக வெச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாஸ்தா நல்லா வெந்துருச்சு ரொம்ப கொளையே வேக வெச்சிராதீங்க அப்ப அது நல்லா இருக்காது இந்த மாதிரி வந்ததும் தண்ணி வடிகட்டிட்டு வெச்சுக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு panல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கறேன் எண்ணெய் சூடானதும் இதல நம்ம chop பண்ணிருக்க பூண்டு வந்து நான் சேர்த்துக்கறேன் நீங்க பேஸ்டா சேக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி chop பண்ணி சேர்த்துக்கோங்க அப்ப அதோட फ्लेவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இத ஒரு 5 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் கட் பண்ணிருக்க கேப்சிகம் வந்து சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நான் ஃப்ரை பண்ணிக்க போறேன் நம்மள காய் வந்து நல்ல கிரஞ்சியா இருந்தாதான் சாப்பிடும்போது டேஸ்டியா இருக்கும் இப்போ இது கூட நான் கட் பண்ணிருக்க வெங்காயம் வந்து சேர்த்துட்டு இதையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறேன் நீங்க இந்த காய் தான் சேக்கணும் இல்ல இதல நீங்க ஸ்வீட் கார்ன் கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ நான் இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கறேன் கொஞ்சமா பெப்பர் தூள் கொஞ்சமா chili flakes வந்து சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேக்காம கூட ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலாம் ஆனா வெஜிடபிள் சேத்தா நல்ல டேஸ்டியா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு panல நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கறேன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு வந்து சேர்த்துக்கறேன் மைதா மாவு சேர்த்தாதான் நமக்கு சாஸ் வந்து நல்ல க்ரீமியா கிடைக்கும் இப்போ பட்டர் கூட மாவு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க இல்லனா மாவு வந்து தீஞ்சிரும் நீங்க பட்டருக்கு பதிலா ஆயில் இல்லனா ghee கூட சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து ஃப்ரை ஆயிருச்சு இப்ப நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க பால் கூட அந்த மாவு வந்து நல்லா mix ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க ஒரே நேரத்துல நிறைய சேர்த்துட்டீங்க அப்படினா கட்டி விழுந்துரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா ஈவனா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டே இருங்க இல்லனா மாவு வந்து அடி பிடிச்சிரும் அப்ப சாப்பிட நல்லா இருக்காது இப்ப பால் எல்லாமே சேர்த்துட்டு இது நம்ம நல்லா கலந்துக்கலாம் இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யிறதுக்கு நம்ம ரொம்ப சீக்கிரமாவே இது வந்து ரெடி பண்ணிரலாம் இப்ப பாருங்க நம்மளோட சாஸ் வந்து ஓரளவுக்கு திக் ஆயிருக்கு இது இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும் அதுவரை நம்ம நல்லா கலந்துட்டே இருக்கலாம் கை விடாம கலந்துட்டே இருங்க இல்லனா அடி பிடிச்சிரும்
இப்போ பாருங்கள் நம்மளோட சாஸ் வந்து நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். பாஸ்தா வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காயிரும், அப்போ சாப்பிட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நல்லாவே க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு மேலே வந்து நான் பீஸா சீசனிங் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது சேர்த்தா நல்ல டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட பாஸ்தா வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காயிரும். இப்போவே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாஸ்தா வந்து பிளேட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சீஸ் சேர்த்தா இன்னும் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷன் கிடையாது, அதனால் ரேராக செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான பாஸ்தாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.